எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல தனுசு ஆளுமையின் 18 ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரகசியம்னு சொல்ற மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு ஓப்பன் புக்டாவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் தான், சரிங்களா? அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒளிவு மறைவு இல்லாமல் மற்றவர்களோட பகிர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள்னு சொல்லலாம். அதுலயும் சில ரகசியங்கள் அப்படிங்கறது வந்து ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட்ல கேட்கலாம். கட்டாயம் அதற்கு நான் கிளாரிபிகேஷன்ஸ் அப்படி இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே பெரிய கனவுகளையும் நம்பிக்கையையும் உடையவர்கள்னு சொல்லலாம். அதாவது எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஃபோர்காஸ்டிங்கா யோசிக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், அடுத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பவே வந்து கனவு கண்டு அதற்கேற்றாரு போல வந்து நம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள் சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தா அவர்களோட வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்க சொல்லலாம். இவர்கள் கூடவே பிறந்தது நேர்மை அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலயுமே நேர்மையோட செயல்படக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். அப்ப நேர்மை தவறும் பொழுது இவர்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அதே போல இந்த அமைப்பு பெற்றவர்கள், இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள்னு சொல்லலாம். நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இவர்கள் கூடவே பிறந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத அடையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவர்கள், அதாவது இவங்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி வைக்கணும் அப்படின்னு யாரு நினைச்சாலும் அந்த இடத்துல வந்து ஒரு வெறுப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகருக்கு வந்துடும். ஆனா இவர்கள் வந்து வாக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு நபர் இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படி இருப்பாரு. ஆனா அது ரொம்ப ஒரு மனசு கஷ்டத்தோட ரொம்ப ஒரு வெறுப்போட வந்து அந்த ஒரு லைஃப் அப்படிங்கிற வாழக்கூடிய ஒரு தன்மை அவசியம் இருக்கும். அப்போ வந்து நீங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழல, உங்ககிட்ட யார் அப்படி சொன்னாங்களோ அவங்களுக்கான வாழ்க்கையை தான் நீங்க வாழறீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்க வந்து சுதந்திரமான சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், சுதந்திரமா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர், சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடைய ஒரு ஜாதகர். அப்போ வந்து உங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சா அது வந்து உங்களுக்கு சாதகமான விஷயமாக நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல அமைதியற்றவர்களாகவும் பொறுமையற்றவர்களாகவும் எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதாவது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அவசியம் இருக்கும். இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்கு, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு, மற்றவங்களாம் ஏன் எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அவசியம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். எல்லாத்த பத்தியும் கவலைப்படுவாங்க. இவங்களால வந்து மாற்ற முடியாத விஷயத்த பத்தி எல்லாம் கவலைப்படுறது மட்டும்தான் இவர்களோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். உங்களால ஒரு விஷயத்த மாற்றவே முடியாது அப்படிங்கிறது எப்ப நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ அப்போவாவது அந்த விஷயத்த நீங்க மாத்திக்கீங்க. அப்போ நீங்க அதை மாத்தாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மன நிம்மதி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல இவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை வந்து ஒரு புத்தகம் போல் எளிதில் படிக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். அதாவது ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த பர்சன் இப்படிதான், இந்த பர்சன் இதைத்தான் செய்வார், இந்த பர்சன் இதை செய்ய மாட்டாரு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் கூடவே பிறந்ததுன்னு சொல்லலாம். அது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தா கூட சரி, தனுசு ராசியில வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி பிறந்திருந்தாலும் கூட சரி, ஒரு 10 வயசு ஆகிற ஒரு குழந்தையா இருந்தாங்கன்னா அந்த 10 வயசு ஆகிற குழந்தையே ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும். அவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நாலேஜ் அப்படி இருக்கும். இது வந்து படிச்ச அறிவான்னு கேட்டா கிடையாது, அது வந்து இன்பில்டான அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்களுக்கு வந்து போலியா இருந்தா இது இவர்கள் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதாவது யாராவது ஒருத்தர் தாங்கிட்ட போலியா பழகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வந்தால் அவர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விலகியே இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இவர்கள்கிட்ட யாராவது சுயநலமா நடந்து கொண்டார்கள் அப்படின்னா, அல்லது மனசு வந்து புண்படும்படி இவரை வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து இவரால் ஏத்துக்கவே முடியாது. வெளிப்படையா வந்து முகத்துக்கு நேரம் வந்து பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஜாதகர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே நீங்க யாரையும் முகத்துக்கு நேரம் நீங்க பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கட்டாயம் பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதே போல இவர்களை வந்து முட்டாள் ஆக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யாராவது வந்து இவரை முட்டாள் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு நினைச்சுக்கல. இந்த பர்சன் எப்பொழுதுமே ரொம்ப ஃபோர்காஸ்டிங்கா யோசிக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது அடுத்த ஒரு 10 படிகளுக்கு முன்னாடி போய் தான் யோசிக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வரீங்கன்னா அந்த விஷயத்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பர்சன் போல பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த ஜாதகருக்கு இருக்கும். பேசுறது மட்டும் இல்ல, அதே போல செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த அனுபவம் அப்படி விஷயம் இல்லை அப்படின்னாலும் அந்த அறிவு அப்படி விஷயம் அந்த ஜாதகர்கிட்ட இன்பில்ட் ஆகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
அப்ப இவர் வந்து முட்டாளாகவே முடியாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல உங்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கொள்கையிலிருந்து நீங்கள் பின்வாங்காமல் இருப்பதுதான். அப்புறம் எப்படி சார் அதை பிரச்சனைன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அது எந்த மாதிரி கொள்கை அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நான் இன்னொரு விஷயமா நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்க வச்சால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு பாதை அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு அப்படின்னு இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கீங்களேன், மற்றவர்களோட இலக்குக்காக நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை நிச்சயமா கொடுக்காது. உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுதான் என்னோட இலக்கு, இதுதான் என்னோட லட்சியம், இதை நோக்கி தான் என்னோட பயணம் அப்படிச்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனையை கொடுக்காது. அந்த இலக்கை அடையிறது ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல உங்களுடைய சாதகம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க வந்து இயல்பிலேயே வந்து சுதந்திரம் தேடுபவர்னு சொல்லிட்டேன். அதே போல உங்களை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம். உங்களை அன்பால யாராவது ஒருத்தர் கட்டி போட்டாங்கன்னா அங்கிருந்து நீங்க வெளில வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபர் தான் கிடையாது. ஏன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அன்பை வந்து நீங்க மற்றவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு சாதகம் நீங்க, புரியறதுங்களா? உங்க மேல யாரும் வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அன்பு அப்படிங்கிறது நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு ஜாதகர் தான் நீங்க. அதே போல எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சு உங்களோட ஜாதகத்துக்கு இருக்கும். எதையுமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு உங்களுக்கு இருக்காது, பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிச்சு உங்களுக்கு இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ராசியா அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது கிடைச்சா இது நான் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அவர்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல லெவலுக்கு போவதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல படைப்பாற்றல் அப்படின்னு மிக்கவர்கள் சொல்லலாம், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப உங்களோட அணுகுமுறை அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப இனோவேட்டிவா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி விஷயம் பெற்ற ஒரு ஜாதகர் அப்படின்னே சொல்ல முடியும். அதே போல் உங்க ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு அன்பு பண்பு பாசம் கருணை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்களோ, அதே போல சில நேரம் இரக்கமற்றவர்களாக கூட மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி உங்களுக்கு இருக்கு. அது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராவது உங்களுக்கு அநீதி அப்படிங்கிறது இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணரும் பொழுது, ஸோ யாராவது வந்து உங்களை வந்து அநீதி அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இழைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க ரொம்ப இரக்கமற்ற ஒரு நபர் போல வந்து நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, முடியாதுன்னு சொன்னதுனாலேயே அதை வந்து எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போட்டு அதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சு உங்களோட ஜாதகத்துக்கு அதிகமாகவே இருக்கும். அதற்காக நீங்க அதிகமாக வந்து எஃபோர்ட் அப்படிங்கிறது நீங்க கொடுத்து உடல்ல வந்து வருத்தி கூட நீங்க அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். இதுதான் உங்களுடைய மிகவும் சிறப்பான ஒரு குணம்னு சொல்லலாம். ஆனா எந்த விஷயத்துக்காக அதை நீங்க பண்றீங்க அப்படிங்கறத பாத்துக்குங்க. எல்லா விஷயத்துக்குமே உங்களுடைய எஃபோர்ட் அப்படிங்கிறது நீங்க அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவ்வளவு ஒரு நன்மையான விஷயம் கிடையாது. அதே போல யாரிடமும் மரியாதை வந்து பறி கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதாவது அவங்களோட டிக்னிட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடியவர்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள் சொல்லலாம். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பாகவே இருக்கும் அப்படிங்கறது கூட சொல்ல முடியும். ஆனா சில பேர்கிட்ட வந்து தன்னுடைய மரியாதை அப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அன்புக்குரியவர்கள்னு சொல்லலாம். அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் எப்பொழுதுமே கடந்த காலத்தை வந்து மறந்து எதிர்காலத்தை நோக்கிய அந்த பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்வது இந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சக்சஸ் பாதையை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வர நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கறது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுங்க ஜாதகத்துல இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மற்றவர்களுக்கு வந்து நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு உங்களோட ஜாதகத்துல இருக்கவே இருக்காது. எந்த விஷயத்தை பத்தி பேசணும் பேசுவீங்க, எந்த டாபிக்கை பத்தி கொடுத்தாலும் அந்த டாப்பிக்கை பத்தி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு நாலேஜே இல்லைனாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க பேசுவீங்க, அதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளேஷனா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும், புரியறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இதற்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன், ரொம்ப முக்கியமான 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க நான் தாராளமா தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.